எனவே அருமையானவர்களே, ஒரு பக்கம் நம்ம நாட்டில் உள்ள மற்ற சகோதரர்கள் தான் அறியாமையில் இருக்கிறான். வித விதமாக தெய்வங்களை வந்து பல உருவங்கள்ல நினைச்சாங்க, வழிபடுறாங்க. 5000 மனித வகை வகையான விநாயகர் சிலை வைக்கிறாங்க. நமக்கு அவர்களை பார்த்தா ஆதங்கமாக இருக்குது, அவங்கள பார்த்தா அனுதாபப்பட வேண்டியதாக இருக்குது. நாம் அதை கேலி கிண்டல் செஞ்சு அவங்களை புண்படுத்த விரும்பல. எவ்வளவு பெரிய அறியாம படிச்சிருக்கிறாங்க, பெரிய புத்திசாலி சமுதாயம்னு சொல்றாங்க, ஆனா இறை விஷயத்துல கடவுள் விஷயத்துல இவ்வளவு பெரிய அறியாம தான் சாப்பிடுகிற பலகாரத்துல கடவுளை செஞ்சு ஒரு கூட்டம் ரசிக்குதுன்னு சொன்னா இதை விட அறியாமை என்ன இருக்க முடியும்? இந்த அறியாமையை முஸ்லிம்கள் கடந்த காலத்துல தடுத்திருக்கணும், மக்களை தீன இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சிருக்கணும். இந்த நாட்டை ஆண்ட மன்னர்களும் அதை செய்யல, இந்த நாட்டில் அதற்கு பின்னால் வந்த முஸ்லிம் சமுதாயமும் செய்யல. பல ஆண்டுகள் நம்மோடு இருந்திருக்கிறாங்க. பரம் முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட எல்லா நாடும் முஸ்லீம் நாடுகளாக இப்போச்சு. எல்லா முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. துருக்கி இருக்குது, அங்கிருந்து சமுதாயம் யாரு, வேற சமுதாயங்கள் தான் இருந்தாங்க, வேற மதங்கள் இருந்துச்சு. என்னைக்கு முஸ்லீம்கள் வெற்றி கொண்டார்களோ முழு துருக்கியாவும் முஸ்லீம் நாடாக ஆயிடுச்சு. எல்லாம் இஸ்லாம் மட்டும்தான், வேற மதம் அங்கே கிடையாது. இப்போ அதே மாதிரிதானே இந்தியாலே ஆயிருக்கணும். இங்கே அந்த தாவத்துடைய சிந்தனை, மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணுங்கிற சிந்தனை ஒரு கட்டத்துக்கு பின்னால் இல்லாமல் போனதனுடைய விளைவு தான் இன்றைக்கும் இந்த ஷிர்க்குடைய தாக்கம் இருக்குது. அவர்களை பார்த்து முஸ்லீம்களாகிய நம்ம சமூகத்திலேயும் இணை வைப்பனுடைய ஷிர்க்குனுடைய பல்வேறு வடிவங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. நாமளும் அந்த தவறுகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம் அருமையானவர்களே. ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த ஷிர்க்கு குஃபரான விஷயங்களை எந்த வகையிலும் பொருந்திக் கொள்கிற நடவடிக்கைகள் நம்முடைய செயலாலும் வெளிப்படக்கூடாது, நம்முடைய வார்த்தைகளிலும் வெளிப்படக்கூடாது. அருமையானவர்களே, நாம் ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் மீது இணை வைப்பு ஷிர்க்கு திணிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த நேரத்தில் நாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய உலமாக்கள் பெரியார்கள் மஹமூது கஸ்னவியுடைய அரசவையில் அயாஸ்ன்னு சொல்லி ஒரு அடிமை வேலைக்காரர் இருந்தார். அவரை உதாரணமாக சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய அதிபதியான மன்னருக்கு எப்படி கட்டுப்பட்டார் அப்படிங்கிறத அல்லாஹ்வோடு இணைத்து அந்த உதாரணத்தை உலமாக்கள் நமக்கு சொல்லுவாங்க. மஹமூதுடைய அவையில் அயாஸ்ன்னு ஒரு அடிமை, வெளியூரிலிருந்து வந்த அடிமை, அவருக்கு வேலை செய்யக்கூடியவர். மன்னருக்கு கொஞ்ச நாள்லயே அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. இதையெல்லாம் பார்த்த மந்திரிகளுக்கு பிடிக்கல. மன்னர் இந்த வேலைக்கார மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு, இவர் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு என்று அந்த மந்திரிகளுக்கு எல்லாம் பிடிக்கல. எப்படியாவது இவனை பத்தி தப்பான கருத்துக்களை சொல்லி மன்னருடைய மனசை இவனுக்கு எதிராக மாத்தணும் என்று எவ்வளவு முயற்சி பண்றாங்க, எவ்வளவோ முயற்சி பண்றான். மன்னருக்கு சொல்றாங்க, பொறாமையினால மோசமான ஆள் என்றெல்லாம் சொல்றாங்க. மன்னர் வந்து இந்த அயாது எப்படிப்பட்ட வேலைக்காரன், அவன் என் மீது எவ்வளவு விசுவாசமா இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக என்ன பண்றாரு, ஒரு சில விஷயங்களை செய்யறாரு. அதுல ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஒரு புளிக்கிற பழம், திராட்சை பழம், புளிக்கிற பழத்தை எடுத்து எல்லாருக்கும் என்ன செய்யறாருன்னு சொன்னா அதுல சாறு பிழிந்து பழச்சாறு கொடுக்க சொல்றாரு. அதை குடிச்ச மந்திரி சபையில இருந்த எல்லாருமே முகத்த சொல்லிக்கிறாங்க, இது என்ன இவ்வளவு புளிக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அயாத்துங்கிற அடிமைக்கு கொடுக்கப்படுது, அவர் முகம் சொல்லிக்கல. அவர் அதை கண்டு என்ன செய்யற, சங்கடப்படலை, சந்தோஷமா குடிச்சுட்டாரு. எல்லாரும் கேட்டாங்க, என்னப்பா இவ்வளவு புளிக்குது, நாங்கள்லாம் எரிச்சல்ல சங்கடத்துல குடிச்சோம், நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா குடிக்கிறீன்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை சொன்னாரு. என் மன்னர் இதோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் இத்தனை நாட்களாக எனக்கு கொடுத்தது இனிப்பான பலரசனும் கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் புளிக்குதுங்கிறதுக்காக வேண்டி இத்தனை நாளும் அவர் தந்தது மறக்கலாமா, அது நன்றி துறவம் அல்லவாது, அதனால தான் நான் சந்தோஷமா குடிச்சேன்னு சொன்னார். அப்போ மன்னர் சொன்னார், பாருங்க இவரை பற்றி தான் நீங்க என்ன குறை சொல்றீங்கன்னு சொல்லி. உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ நியமத்துகளை தரான், எவ்வளவு உபகாரங்களை செஞ்சிருக்கிறான், ஒரு கஷ்டம் தந்தா நம்ம அல்லாவை குறை சொல்றோம், அல்லாஹ் சோதிக்கிறான். ஒரு சிரமத்தை தந்தா நம்ம அல்லாஹ் மீது புலம்புறோம். ஒரு சின்ன கஷ்டத்தை எல்லாருமே சொல்றோம், நாம வந்து தாங்கலன்னு அந்த கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டு தான் புலம்புறோம். இது நம்முடைய நன்றி கட்ட தனம் இது. மன்னர் இன்னொரு விஷயத்தை செய்யறாரு, அந்த அயாதுங்கிற அடிமை எப்படிப்பட்ட ஆளுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி ஒரு நாள் விலை உயர்ந்த ஒரு வைரக்கல்லை முன்னால வைத்து, விலை உயர்ந்த ஒரு கல், அது வைரம், எல்லாத்தையும் சொல்றாரு, ஒரு கோடாரி கையில கொடுத்து இந்த வைரத்தை வெட்டி எடுங்கன்னு சொல்ற. அப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவ்வளோ விலை உயர்ந்தது, அதை போய் இந்த கோடாரியால வெட்ட நாசமா போயிடும், வீணா போயிடும், அதனுடைய மதிப்பு எவ்வளோ உயர்ந்தது என்று எல்லாருமே தயங்குறாங்க. மன்னர் அந்த அடிமையிட்ட சொல்றாரு, அயாத்த சொல்றாரு, நீ இதை வெட்டுப்பா உடப்பான்னு சொல்றாரு. அவன் உடனே உடைச்சான். எல்லாருமே என்னப்பா இதனுடைய அருமை தெரியாம
இவருடைய மதிப்பு தெரியாம மன்னர் சொல்றாருங்கிறதுக்காண்டி இப்படி நீங்க செய்யலாமான்னு சொல்லி அவன் சொன்னது ஒரே வார்த்தை தான், எனக்கு இந்த வைரத்தின் மதிப்பு முக்கியம் அல்ல, ஆணையிடுகிற எனது எஜமானுடைய கட்டளை தான் முக்கியம்.